ஒரு தேசிய கட்சி என்று அந்த கட்சியில் தான் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அங்கே சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று நடம்புரண்டு சொல்லுகின்ற நிலை. தேசிய அரசியலை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா முதல்வர் பிறந்தநாள் விழா வந்து நான்கு விலை போகாத கத்திரிக்காய்கள் ஒரு புடலங்காய்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அமைச்சராக இருந்து பாஜக தலைவர் அண்ணாமலையோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் ஒப்பிட்டு சொல்லும்போது அவருடைய அறவேக்காடுத்தனம் என்னன்றது தெரியுது. ஒரு தேசிய கட்சி என்று அந்த கட்சியில் தான் இருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அங்கே சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று நடம்புரண்டு சொல்லுகின்ற நிலை. கும்முடி பூண்டியை தாண்டி அப்படின்னு சொல்லுகிறார். இந்திய திருநாட்டில் கோபாலபுரத்தில் அமர்ந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலை வழி நடத்தியவர் என்று அண்ணாமலை போன்ற சிறிய பிள்ளைகளுக்கு தெரியாது. அதே நேரத்தில் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் உள்ளடங்கி 40-ல் 39 மாபெரும் வெற்றி கண்டவர். அதை தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டு ஆட்சி அமைத்தவர். அதை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டவர். ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பிறகு முதல் முறையாக ஏற்பட்டுள்ள இடைத்தேர்தலில் தன்னை பற்றி அவர் வாக்காளர் மத்தியிலே பேசும்போது கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு தந்தை பெரியார் மண்ணில் இருந்து நான் உரிமை கேட்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சியை எடை போட்டு பார்க்கின்ற ஒரு தேர்தலாக நான் கருதுகிறேன் என்று வெளிப்படைத்தன்மையோடு தைரியத்தோடு சொன்னார். அதே நேரத்தில் அவர் சொன்னார், 20 மாத காலத்தில் நான் பொறுப்பினை ஏற்று தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்த திட்டங்களையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிறேன். இந்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு 85% நாங்கள் சொன்னதை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், மீதியையும் நிறைவேற்றுவோம், சொல்லாதையும் நிறைவேற்றுவோம், நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று சொன்னார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே வழிகாட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த மக்கள் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜனநாயக ரீதியாக தேர்தல் என்று சொன்னால் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் அரசியல் கட்சியினுடைய பண்பாடு. அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்ற சிறுபிள்ளை அண்ணாமலையுடைய பேச்சு அறவேக்காடு பேச்சாக தான் கருதுகிறேன். எனவேதான் சொத்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றை எல்லாம் அவர் உதாரணம் காட்டியிருக்கிறார். அந்த சொத்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவருக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லுவது கூட நாங்கள் விரும்பவில்லை. உங்கள் முதல்வரோட அடுத்த கட்ட மிக தெளிவாக சொன்னார். தன்னுடைய பிறந்த நாளில் நான் ஒரு இலக்கை முன்னின்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன், எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் இந்திய திருநாட்டை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற, சுதந்திரத்தை காப்பாற்ற நாங்கள் எடுக்கின்ற கூட்டு முயற்சிக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள், நல்ல தீர்ப்பை எதிர்காலத்தில் நாங்கள் பெற்று இந்திய திருநாட்டை வழிநடத்துவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். நிச்சயமாக இதுவரையிலும் சிறிய வயதிலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடுத்த முயற்சி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. இது எதிர்காலத்திலும் வெற்றி பெறும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை. கேஸ் விலை ஒரு மிக அதிகமாக பாதிப்பதாக பப்ளிக் ஃபீல் பண்ணுறாங்க சார். பார்க்குறேன் தம்பூரா இருக்காங்க அண்ணாமலை ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் தான் நாட்டை பற்றி அக்கறை கொள்றவர், ஒரு முதலமைச்சர் கும்மிடி பூண்டி தாண்ட முடியாது என்று சொல்கிறவர், கத்திரிக்காயும் வெண்டைக்காவையும் உதாரணம் காட்டுறவர், முதல்ல தான் முதுகு என்னன்றது இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். கேஸ் விலையை பற்றி உயர்வுக்கு உரிய காரணம் சொல்லாமல் சாக்கு போசு சொல்கிறாருன்னு சொன்னால் அதுதான் அண்ணாமலைகிட்ட இருக்கிற ஸ்பெஷல்.
பொய்யை வந்து பயங்கரமாக சொல்கிறது, பயங்கரமாக பொய்யை சொல்கிறது, இதுதான் அவர்கிட்ட இருக்கிற தனித்தன்மை.